மாண்புமிகு தமிழக முதலமைச்சரவர்களின் சிறப்பான ஆட்சியில் பல்வேறு நலத்திட்ட பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன அவைகளே ஒன்றான ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதிலும் மாநிலத்தின் சமூக பொருளாதார வளர்ச்சியிலும் கூட்டுறவு சங்கங்கள் மிக முக்கிய பங்காற்றி வருகின்றன உறுப்பினர்களையே உரிமையாளராக கொண்டு மக்களாட்சி முறையில் நிர்வகிக்கப்பட்டு வரும் கூட்டுறவு சங்கங்களால் வேளாண் மற்றும் வேளாண் சாரா கடன்கள் அதிக அளவில் வழங்கப்படுகின்றன கோயம்புத்தூர் மாவட்டத்தில் முன்னூற்றி பத்து கூட்டுறவு சங்கங்களில் கடந்த ஓராண்டில் மட்டும் தொன்னூத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்றி இருபத்தி ஆறு புதிய உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டு அவர்களுக்கு ரூபாய் நாற்பத்தி ஏழு புள்ளி எட்டு எட்டு கோடி கடன்கள் வழங்கப்பட்டுள்ளன மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் உத்தரவின்படி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கூட்டுறவு சங்கங்களில் வழங்கப்பட்ட தகுதி வாய்ந்த நாற்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது எண்ணிக்கையிலான நகை கடன்கள் ரூபாய் நூற்றி எண்பத்தி ஏழு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் கோடி தள்ளுபடி செய்யப்பட்டு இதன் மூலம் முப்பத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்று எண்ணிக்கையிலான குடும்பங்கள் பயனடைந்துள்ளனர் பழமை வாய்ந்த கோயம்புத்தூர் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி கடந்த ஓராண்டில் மட்டும்

ரூபாய் கோடி சுய கடன் உதவி தொன்னூற்றி மூன்று மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் எழுபத்தி ஒரு லட்சம் கடன் உதவி தொழில் முனைவோர் கடன் உதவி பணிபுரியும் மகளிருக்கு ரூபாய் நான்கு புள்ளி மூன்று இரண்டு கோடியில் கடன் உதவி எண்ணற்ற கடன்கள் மக்கள் நலனுக்காக வழங்கப்பட்டுள்ளன கடந்த ஓராண்டில் மட்டும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணையம் மூலம் டன் உரம் விற்பனை செய்யப்பட்டுள்ளது தமிழகத்திலேயே அதிக அளவு வேப்பம் புண்ணாக்கு மற்றும் நுண்ணுயிரோட்ட சத்து கலவை உரம் தயாரித்து விற்பனை செய்து வருகிறது மாண்புமிகு முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களின் அறிவுரையின்படி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அடித்தட்டு மக்களின் பொருளாதார வளர்ச்சியினை மேம்படுத்திட கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் வங்கிகள் பல திட்டங்களை நடைமுறைப்படுத்தி சிறப்பாக செயல்பட்டு வருகிறது மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அரசு முதன்மை செயலாளர் அவர்கள் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அவர்களுக்கு நன்றி